அண்ணாமலை, அதாவது ஒத்த மீட்டிங்கில் திமுகவை காலி ஸ்டாலினை காலி பண்ணிய அண்ணாமலை. அண்ணாமலை வந்து வெற்றி கிடைச்சிருக்கு எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏடிஎம்க்கு பிரிஞ்சிருந்ததால் தானே ஈரோட்டில் வந்து இவங்க நான் ஜெயிச்சிருவேன் ஜெயிச்சிருவேன்னு சொன்னாங்க. ஆனால் இப்போ ஓபிஎஸ் ரெண்டு பேர்த்தையும் வந்து சேர்த்து வச்சு ஓபிஎஸ் வந்து வேட்பாளரை விலக்கிட்டாரு. கையெழுத்து போட்டது, நான் கையெழுத்து போட்டு சின்னத்தை வாங்கிடுவோம்னு சொல்லிட்டாங்க. டிடி தினகரன் விலகிட்டாரு, குக்கர் சின்னம் கிடைக்கலன்னு. அப்போ இதே மாதிரி இப்போ ஏடிஎம்கேக்கு கிளியர் ஆயிடுச்சு. இதில் வந்து இப்போ பிஜேபி கூட இருக்க கட்சி வந்து புதிய தமிழகம், அப்புறம் வேறு சில குட்டி குட்டி கட்சிகள் எல்லாமே இதில் வந்து இணைஞ்சிருக்கு. அப்போ ஏடிஎம்கேக்கு எல்லா ஓட்டும் கிடைச்சிடணும் அப்படிங்கிறது தான் அண்ணாமலையோட ஆசை. அதனால் நம்ம தோல்வி அடைஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறத இவர் வந்து ரொம்ப யோசிக்கிறார் அண்ணாமலை. இதுக்கு எப்படின்னு கேட்டிங்கன்னா, செந்தில் பாலாஜி இந்த வறுமை கோட்டுக்கு கீழே உள்ளவங்களுக்கு பணம் கொடுத்து எப்படியாவது ஓட்டை வாங்கிடணும், அது 5000மோ 10000மோ 50000மோ கொடுக்க நம்ம கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி வேலை பார்த்துட்டு இருக்காராம். அப்போ வந்து பிஜேபி யூபிஎஸ்ஸோட வேட்பாளர் தென்னரசு இருக்கு பார்த்தீங்களா, அவரை கூட்டியாந்து பிஜேபிக்கு அறிமுகப்படுத்தியிருக்காரு அண்ணாமலை. அப்போ பெரிய அளவில் பணம் பட்டுவாடா நடக்கிறதுனால பூத்துக்களில் வந்து தில்லுமுல்லு வேலையெல்லாம் நடத்திட்டு இருக்கான் திமுக அரசாங்கம். அதனால் போலீஸும் உதவி செஞ்சிட்டு இருக்காங்க. இப்படி ஒரு இதில் நீங்கள் என்ன செய்யணும்னா, பிஜேபி மக்கள் வந்து அதெல்லாம் உடைச்சி ஏடிஎம்கே ஜெயிக்கிறதுக்கு நீங்கள் உதவி செய்யணும்னு ஒரு இது போட்டிருக்காராம், ஒரு அறிக்கை விட்டுருக்காரு. இதை பார்த்தோன்னே இப்போ வந்து தன்னால் வந்து திமுக வந்து அப்படியே என்ன செய்யன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருக்காங்களாம். இது இப்போ நடந்திருக்குங்க.